வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போவது கோழிக்கீரை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி. இந்த கோழிக்கீரையை பருப்பு கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இது மணல் பாங்கான பகுதியிலும் ஈரம் நிறைந்த இடங்களிலும் செழுமையாக வளரக்கூடியது. இதை வந்து தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் பயிரிடுறாங்க. இது மக்கள் பயன்பாட்டுக்கு அதிகம் தேவைப்படுவதால் ஏக்கர் கணக்கில் பயிரிட்டு வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க. இதனுடைய உயரம் அரை அடிக்கு மேலும் வளரக்கூடியது. இதன் இலைகள் கீழ்ப்புறம் குறுகியும் மேல்புறம் விரிந்தும் காணப்படும். முக்கு போன்ற பூக்கள் கொண்ட இந்த செடியானது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகிறது. இதனுடைய அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்படுகிறது. இதற்கு சக்கரவர்த்தி கீரை என்கின்ற மாற்று பெயரும் உண்டு. இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா, கோழிக்கீரையானது அதிக குளிர்ச்சியை தரும், மலத்தை இழக்கும், சரும நோய்களை போக்கும், இன்னும் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும், அம்மை நோய், பார்வை மங்கள் அனைத்தும் குணமாகும். இதை வந்து வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம். இந்த கோழிக்கீரையில் பலவிதமான சத்துக்கள் மிகுதியாக காணப்படுதுங்க. குறிப்பாக ஏ வைட்டமின், பி வைட்டமின், சி வைட்டமின், கால்சியம், இரும்பு சத்துக்கள் அனைத்தும் இருக்குங்க. கோழிக்கீரையை கொண்டு வந்து அதனுடன் பருப்பிட்டு வேக வைத்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு இவைகளை சேர்த்து தாளிசம் செய்து அன்னத்துடன் கூட்டி சாப்பிட நாவிற்கு அதிக சுவையை தரும். இது கப தேகிகளுக்கு ஆகாது, அதாவது குளுமை உடம்புக்காரங்களுக்கு ஆகாதுங்க. அவங்க இதை அதிகம் பயன்படுத்தக்கூடாது. இந்த கீரையை குழந்தை பெற்ற தாய்மார்கள் பயன்படுத்த பால் சுரப்பை அதிகப்படுத்தும். சுண்ணாம்பு சத்து குறைபாடால் எலும்பு பலவீனம், மூட்டு தேய்மானம் உள்ளவங்க இந்த கீரையை அதிகம் பயன்படுத்தலாம். வெயில் காலத்தில் இந்த கீரையை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா உடல் வெப்பத்தை தணிக்கும். வேர்க்குறு, சிறு கொப்பளங்கள், அம்மை நோய், அக்கிப்புண் இவைகள் வராமல் பாதுகாக்கும். இதனுடைய விதையை இளநீரில் போட்டு பருகினால் சீதபேதி நிற்கும். இந்த கீரையின் அவித்த நீரை கஞ்சி நீருடன் சேர்த்து தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து பருக நீர் சுருக்கு, நீர் கடுப்பு நீங்கும், சிறுநீர் தாராளமாக கழியும். தலைவலி உள்ளவங்க இந்த கீரையின் சாருடன் இஞ்சி சாறை சமமாக கலந்து அதில் ஒரு துணியை நனைத்து நெற்றியில் கட்ட தலைவலி நீங்கும். ஒமேகா 3 என்கின்ற மீனில் இருக்கக்கூடிய சத்து இந்த கீரையில் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதாலையும், ஏ சத்து மிகுதியாக இருப்பதாலையும் கல்லீரல், மண்ணீரல், குண்டிக்காய் இவைகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். கண்கள் பிரகாசமடையும். இரத்த ஓட்டம் சீராகும். வறண்ட சருமம் பளபளப்பாகும். உடல் பருமனாக இருக்கிறவங்க இந்த கீரையுடன் கொஞ்சம் தயிர் சேர்த்து பயன்படுத்தினா உடல் மெலியும். சிறுநீரக கோளாறு, கிட்னி கற்கள், பித்தப்பை கற்கள் உள்ளவங்க இந்த கீரையை பயன்படுத்தாமல் தவிர்ப்பது நன்று. இந்த கீரை அதிக சுவையாக இருக்குது என்பதால் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாதுங்க. வாரத்திற்கு 2 நாள் பயன்படுத்துவது நல்லது. இந்த காணொளியை பற்றிய கருத்துக்கள் வேறு ஏதாகிலும் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.